அடிப்படையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பேரிடர் குறித்த அறிவிப்புகள் நம்ம வானிலை ஆய்வு மையம் வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு தகவல் கொடுத்துட்டே இருந்திருக்கிறாங்க. 5 நாளைக்கு முன்னால் டிசம்பர் 12ஆம் தேதி உங்களுக்கு தகவலை கணிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 மணி நேரத்துக்கு ஒரு அப்டேட் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆரஞ்ச் அலர்ட் வந்து 15ஆம் தேதியே அவங்க ஆரஞ்ச் அலர்ட்டுக்கான இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆரஞ்ச் அலர்ட்ன்றது கிட்டத்தட்ட 220 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு இருக்குன்ற இதெல்லாம் சொல்லிட்டாங்க. இவ்வளவு தகவல் சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் மத்திய அரசை குறை சொல்வது எப்படி நியாயமாக இருக்கும்? இல்லை, அலர்ட் சரியான நேரத்தில் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தவறான தகவல். ஏன்னா 12ஆம் தேதி அவங்க அலர்ட் கொடுத்தாங்க, அது உண்மை, அதை ஒத்துக்கிறோம். ஆமாம், 5 நாட்களுக்கு முன்பே கொடுத்தாங்க. 3 மணி நேரத்துக்கு ஒருக்க கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த பேரிடருக்கு இல்லை. இயல்பாகவே மழை அலைவ சமீப காலத்தில் நாம் வந்து 3 மணி நேரத்துக்கு ஒருக்க அப்படிங்கிறது கொடுத்துட்றோம். சில ப்ரைவேட் பிளாக்கர்ஸ் 1 ஹவருக்கு ஒன்ஸ் கூட கொடுக்கக்கூடிய அளவுக்கு அட்வான்ஸ் ஆகிட்டாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். 12ஆம் தேதி மழை பெய்யும் அப்படின்னு ஒரு அலர்ட் அவங்க கொடுக்குறாங்க. 17ஆம் தேதி அதாவது மழை தொடங்கி ஏறக்குறைய 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்து முடித்த பிறகு வரைக்கும் 12:46 ஒரு அலர்ட்டை வந்து IMD வெளியிடுறாங்க. அது ஆரஞ்ச் அலர்ட் தான். 17ஆம் தேதி 12:46 IMD வெளியிட்ட அலர்ட் ஆரஞ்ச் அலர்ட். அதே 17ஆம் தேதி 2 மணி நேர கேப்பில் 2:17 இன்னொரு அலர்ட் வெளியிடுறாங்க, அதுதான் ரெட் அலர்ட்டாக மாறுது. அப்போ ஒரு 2 மணி நேரத்தில் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் மாறுது. இட் இஸ் அவுட் ஆஃப் யுவர் ப்ரிடிக்ஷன். இல்லை, இப்போது நீங்கள் வந்து ஆரஞ்ச் அலர்ட் இவங்க இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னதே 64mm to 124mm வரைக்கும் பெய்யுங்கிறத நாங்கள் 5 நாட்களுக்கு முன்பே சொல்லிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் பெய்தது 100 சென்டிமீட்டருக்கு மேலே. இவங்க சொல்றது 100mm, பெய்தது 100 சென்டிமீட்டர். அப்போ IMD-யினுடைய கணிப்பு அப்படிங்கிறது முற்று முழுதாக ஃபெயிலாக இருக்கிறது. மழை ஏறக்குறைய 20 சென்டிமீட்டர் 200mm பெய்த பிறகுதான் இவங்க ஆரஞ்ச் அலர்ட்டுங்கிறத ரெட் அலர்ட்டாக மாற்றுறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஏறக்குறைய 15 சென்டிமீட்டர் வரைக்கும் மதியம் வரைக்கும் பெய்த பிறகு இவங்க ஆரஞ்ச் அலர்ட்டில் தான் IMD வைத்திருந்தார்கள். IMD அவங்க ரெட் அலர்ட்டா மாத்துனது வந்து மழை 20 சென்டிமீட்டர் நெருங்கின பிறகு 2 மணிக்கு மேலதான். இல்ல, ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இதே வார்த்தைகளை குறிப்பிடுறாங்க, கனமழையிலிருந்து அதிகனமழை அடுத்த 5 நாட்களுக்குன்னு 12ஆம் தேதி சொல்லிட்டோம். அப்போ வந்து கனமழை அதிகனமழைன்றதுக்கான நிவாரண பணிகளை என்ன மாநில அரசு செஞ்சது? முதலமைச்சர் ஏன் அங்க போல? முதலமைச்சர் ஏன் டெல்லியில ஒரு கூட்டணி கட்சி கூட்டத்தில் இருந்தாரு அப்படின்ற கேள்வியே கேட்கறாங்க. ரெண்டு விஷயம் இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அந்த பேட்டியிலேயே 2 இடத்துல கவுண்ட் சொல்றாங்க. மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து 42,290 பேரை மீட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இன்னொரு இடத்துல 5,049 பேரை ஒன்றிய அரசினுடைய NDRF-ஐ சேர்ந்த மீட்பு குழுவினர் மீட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ மிச்சம் 37,241 பேரை மீட்டது யார்? மாநில அரசு தானே. அப்போ மோஸ்ட் எஃபெக்டிவாக இந்த விவகாரத்தில் செயல்பட்டது அப்படிங்கிறது மாநில அரசு தான் அப்படிங்கிறத நிர்மலா சீதாராமன் அவர்களே அவருடைய பேட்டியில் ஒப்புக்கொண்டிருக்கார். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, டெல்லியில் ஏன் இருந்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க. பிரதமருடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, போற போக்கில் பார்த்து விட்டு போனார். போற போக்கில் பார்த்து விட்டு போற அளவுக்கு நம்முடைய பிரதமர் இருக்கிறாரா என்ன? அதாவது இவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. டெல்லியில ஒரு நிதி கேட்பதற்காக பிரதமரிடம் அப்பாயின்மெண்ட் கேட்கிறோம். அந்த அப்பாயின்மெண்ட் காலையில் 10:30 கொடுக்கப்பட்டு, அது 12:00 கொடுக்கப்பட்டு மாலை 10:30 மாற்றப்பட்டதுன்னு இன்னைக்கு மாநில நிதியமைச்சர் பேட்டி கொடுத்துருக்காங்க. மாற்றியது யார், என்ன காரணத்துக்காக மாத்தினீங்க? ஒன்று. ரெண்டாவது, இவங்க அப்பாயின்மெண்ட்ங்கிறதே சாதாரணமாக கிடைச்சிடாது. ஆல் பார்ட்டி எம்பிஸ் வந்து நீட் பில்ல கொண்டு போய் கொடுக்கறதுக்காக யூனியன் ஹோம் மினிஸ்டர்ட்ட, பிரதமர்கிட்ட கூட கிடையாது, ஹோம் மினிஸ்டர்ட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு கிடைக்காததுனால 6/1/22 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அவருக்கு எதிராக 110 விதிகளை நம்ம கண்டிச்சு அறிக்கை வாசித்தோம். அதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் நமக்கு கிடைக்கல. நமக்கு மட்டும் கிடையாது, 2018 ஜூனில் நம்முடைய அதிமுகவை சேர்ந்த தோழர் இருக்கிறார், அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்பாயின்மெண்ட் கேட்ட போது காவிரி விவகாரத்துக்கு கிடைக்கல. June 2018 4 முறை தொடர்ச்சியாக ரேஷன் பில் பத்தி பேசுறதுக்காக முடிச்சிடறேன். பினராயி விஜயன் கேட்ட போது கிடைக்கல. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 2015 அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. அதனால அப்பாயின்மெண்ட் கொடுத்தது பிரதமர் அலுவலகம். அந்த அதன் அடிப்படையில் தான் நாங்கள் போனோம். முதல்வர் போய் பார்த்திருக்கிறார். அதுல வந்து அரசியல் இல்ல. ஆமா, அதுல என்ன பிரச்சனைனா, ஒரு பேரிடர் காலத்துல நிதி கோருவதற்காக பிரதமர் டெல்லிக்கு போய் தான் நிதி கேட்டுட்டு வரணுங்கிற அவல நிலை இருக்குல்ல, அதுதான் இங்க பிரச்சனை.